நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அம்பாசமுத்திரம் வி கே புரம் சிவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக அம்பாசமுத்திரம் கல்யாணி திரையரங்கம் அருகில் தேர்தல் காரியாலயத்தை துவக்கி வைத்த அவர் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முன்னதாக தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட அதிமுகவினர் மத்திய அமைச்சர் பொன்னார் மீண்டும் வெற்றி பெறவும் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான அரசு அமையவும் வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையேற்று அதிமுக கூட்டணி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அறிமுகம் செய்து வைத்தார். இதில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், தோழமை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுகவால் அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என அமைச்சர் பெஞ்சமின் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் திருவள்ளுவர் தொகுதி வேட்பாளர் வேணுகோபால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டி செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரசேகர் கீரப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 54 மேற்பட்ட பஞ்சாயத்துகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பல இடங்களிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளராக பகவத்சிங் ரூபேவும், தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் பார்வையாளராக ஹர்ஷவர்தனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுமைக்கும் IPS அதிகாரி டாக்டர் ரமேஷ் காவல்துறை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார். தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மாணவர்கள் முகத்தினில் வண்ண ஓவியங்களை தீட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியை சந்தித்து தங்களது கல்லூரி சார்பில் வாக்களிப்பு குறித்து பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்படும் விழிப்புணர்வு குறித்து தெரியப்படுத்தினர். திருச்சியிலிருந்து கோலாலம்பூருக்கு செல்ல இருந்த ஏர் ஏசியா விமானத்தில் மத்திய வானுநரவி பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பெரம்பலூரை சேர்ந்த பெரியசாமி என்பவரிடம் 643,000 ரூபாய் மதிப்பிலான யூரோ மற்றும் டாலர்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2016 உதகை அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 3 சிறை தண்டனையும் 4,000 அபராதம் விதித்து உதகை மகளிர் நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராஜன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள ஆலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழாவை முன்னிட்டு கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த கிராம மக்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். ஆண்டு விழாவையொட்டி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு தேவையான சுமார் 3,00,000 மதிப்பிலான கல்வி சீர்வரிசை பொருட்களை கிராம மக்கள் அளித்தனர். மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பொருட்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் அடுத்த வி நம்மியந்தல் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 159 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் சுமார் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான பீரோ, டிவி, நாற்காலி, பிரிண்டர், டேபிள் உட்பட பல்வேறு பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். வட்டார கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் உடனிருந்தனர். மேட்டூர் அடுத்த தார்காடு பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக வனத்துறை கூண்டு வைத்துள்ளது. தார்காடியைச் சேர்ந்த மக்கள் ஊர் பகுதியில் நாய் ஒன்று கடிபட்டு உள்ளதாகவும், ஆடு ஒன்று காணாமல் போனதாகவும், மேலும் சிறுத்தை புலியின் கால் அடையாளங்கள் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் புகார் செய்தனர். புகாரின் பேரில் வன அலுவலர் பிரகாஷ் தலைமையிலான ஊழியர்கள் கூண்டு அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. வந்து ஒரு 20 முன்னாடி வந்து ஆட்டை வந்து சேதப்படுத்திருந்தீங்க, 2 வந்து சேதப்படுத்திருச்சு. முந்தா நாளையும் சாயந்தரம் ஒரு 8:00 வந்து சிறுத்தை வந்து நாய் வந்து நீக்கி விட்ருந்தேங்களா, தோட்டத்து நாய் வந்து நீக்கி விட்ருந்தேங்க. அப்போ வந்து நாயை வந்து அட்டாக் பண்ணிருச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டாசு வெடித்து சிறுத்தையை விரட்டி அடிச்சுங்க.
இப்போ வந்து வனத்துறை வந்து இதை வந்து பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் சுற்றுலா தலமான குத் பகுதியில் அமைந்துள்ள துலிப் மலர் தோட்டம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் பூக்கும் இந்த மலரை காண்பதற்காகவே ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதனிடையே மஞ்சள் சிவப்பு என பூத்து குலுங்கும் இந்த துலிப் மலர்களை கண்டுகளிக்க அதிக அளவில் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.